هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. وعليكم السلام ورحمة الله وبركاته. صحيح مسلم تامل مولي فير بلي أيار التنوتر إمبتي أمبدا وذيلكت الفريواه الحديث منويت إذن ولكم ين يندرو كيلوي أدت كتكبتولد. இந்த ஹதீஸ் சஹி முஸ்லிமிலே பல்வேறு இடங்களில் இதனை தெளிவுபடுத்தக்கூடிய வாசகங்களோடு பதிவாகி இருக்கின்றது. ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்ட நூல்களில் முதல் இடத்தில் உள்ள சஹிஹுல் புகாரியிலும் இந்த ஹதீஸ் காணப்படுகின்றது. மர்மை நாளின் அடையாளங்கள் என்பது பற்றி சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் நேரடியாக முதலிலே இது என்ன சொல்லுகின்றது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், காலம் சுருங்கிவிடும், அறிவு கைப்பற்றப்பட்டுவிடும், ஃபித்னாக்கள் வெளிப்படும், உள்ளங்களிலே கஞ்சத்தனம் ஏற்படுத்தப்படும், ஹரஜ் அதிகரிக்கும் என்று நபி அவர்கள் கூறியபோது, ஹரஜ் என்றால் என்ன என கேட்கப்பட்டதற்கு அது கொலையாகும் என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். இதுதான் ஹதீஸ் ஆகும். மர்மை நாளின் அடையாளங்களாக இந்த விடயம் கூறப்பட்டிருக்கின்றன. இது பற்றிய இதே போன்ற இந்த ஹதீஸ் எதனை சொல்லுகின்றது என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய விதத்திலே நபி அவர்கள் விவரித்த பல விடயங்கள் இதே ஹதீஸ் வெவ்வேறு இடங்களில் பதிவாகின்ற போது காணப்படுகின்றது. மர்மை நாளின் அடையாளங்கள் மூன்று வகையாக சொல்லப்பட்டுள்ளன. ஒன்று, இந்த உலகம் அழிகின்ற போது ஒரே நாளிலே தோன்றக்கூடிய 10 அடையாளங்கள். உதாரணத்திற்கு சொல்வதென்றால், கிழக்கிலே தோன்றக்கூடிய சூரியன் உலக அழிவு நாள் வருகின்ற போது, அது மேற்கிலே தோன்றும் தலைகீழாக மறுபக்கமாக செயற்படுகின்ற போது, உலகம் உட்பட ஒட்டுமொத்த பிரபஞ்சங்களும் அழிந்துவிடும். இது மர்மை நாளின் மிகப்பெரிய 10 அடையாளங்களில் ஒன்று. நபி அவர்கள் மரணித்ததிலிருந்து மர்மை நாள் ஏற்படுவதற்கிடையிலே நடைபெறக்கூடிய பொதுவான சில அடையாளங்கள் கூறப்பட்டுள்ளன. இது மர்மை நாள் பற்றிய இரண்டாவது வகையான அடையாளங்களாகும். 30 பொய்யர்கள் தோன்றி நாம் நபியாவோம் அல்லாஹ்வின் தூதராவோம் என்று 30 பேர் வாதிக்காத வரையிலே மர்மை நாள் ஏற்பட மாட்டாது. இது மர்மை நாளின் இரண்டாவது வகையான அடையாளங்களில் ஒரு உதாரணமாகும். மூன்றாவது வகையான சில அடையாளங்கள் கூறப்பட்டுள்ளன. அவற்றில் ஒரு ஹதீஸாகத்தான் இந்த ஹதீஸ் காணப்படுகின்றது. இந்த மர்மை நாளின் அடையாளங்கள் பற்றி விரிவாக ஹதீஸிலே சொல்லப்பட்ட அனைத்தையும் தெளிவுபடுத்துவதென்றால் அது நீண்ட பதிவாக மாறிவிடும். இந்த ஹதீஸிலே சொல்லப்பட்ட இந்த சில விடயங்களை மட்டும் தெளிவுபடுத்துகின்றோம். காலம் சுருங்கிவிடும் என்பது, இது மத்திய காலங்களிலே சற்றேறக்குறைய 600 வருடங்களுக்கு முன்னர் வாழ்ந்த அறிஞர்கள் கூட அவர்களுடைய ஆரம்ப காலத்திலே சிறு வயதுகளிலே ஒரு நாளிலே எந்த அளவு செயல்கள் செய்யக்கூடியதாக இருந்ததோ அதுவே அவர்களுடைய பிற்பட்ட காலங்களில் அந்த அளவிற்கு அந்த வேலைகளை செய்ய முடியாதவாறு நாள் சுருங்கி இருப்பதை உணரக்கூடியதாக இருந்தது என்று அந்த அறிஞர்கள் எழுதுகின்றார்கள். இன்றும் நாம் கண்ணால் அது காணுகின்றோம். மர்மை நாளின் அடையாளங்களில் ஒன்று காலம் சுருங்கி விடுவது. இன்று விஞ்ஞான வளர்ச்சியின் மூலமாக எத்தனையோ எங்களுடைய செயல்களை வேகமாக செய்வதற்குரிய சாதனங்களை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. பயணம் செய்வதென்றால் குதிரை, கழுதை, ஒட்டகம் போன்றவற்றிலே பயணம் செய்த ஒரு காலம், இன்று அந்த தூரங்களை மிக வேகமாக
கடக்கின்ற நவீன வாகனங்களை கண்டறிந்திருக்கின்றோம். ஆனால் எமது ஆரம்ப கால வாழ்க்கையிலே ஒரு நாளிலே நாம் செய்யக்கூடிய செயல்கள் இன்று அதுபோன்று அந்த செயல்களை செய்ய முடியுமாக இருக்கின்றதா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை என்பதை நாம் உணர்கின்றோம். எனவே இந்த நாட்களுடைய அபிவிருத்தி என்று சொல்லலாம். ஒரு நாளிலே நாம் செய்த வேலைகள் காலம் பிற்பட்ட காலங்கள் வரும்போது அந்த வேலைகளை செய்ய முடியாத அளவிற்கு அந்த நாளின் அபிவிருத்தி இல்லாமலாகிவிடும். இது ஒரு மறுமையின் அடையாளம் என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதனை நாம் உணரக்கூடியதாக இருக்கின்றோம். அடுத்ததாக நபி அவர்கள் சொல்லுகின்ற விடயம், அதுதான் மிக முக்கியமானது, தெளிவாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய விடயமாகும். அறிவு கைப்பற்றப்படும் என்று நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். அறிவு என்றால் இரண்டு வகையான அறிவு இருக்கின்றது. ஒரு வகையான அறிவு மனித வாழ்வின் இலட்சியத்திலே வெற்றி பெறுவதற்கு ஒவ்வொரு மனிதனும் பெற வேண்டிய கட்டாய அறிவாகும். அந்த அறிவு என்னவென்றால், இழந்துவிட்ட சுவனத்தை அடைவதற்குரிய ஒரே வழியாக அல்லாஹ் எமக்கு காட்டித்தந்த குர்ஆனும் அதன் விளக்க உரையான சுன்னாவுமாகிய இந்த அறிவாகும். அந்த அறிவை பற்றித்தான் இந்த ஹதீஸிலும் நபி அவர்கள் பேசுகின்றார்கள். இது பற்றி விளக்கம் தரக்கூடிய பல்வேறு அறிவிப்புகள் காணப்படுகின்றன. அறிவு கைப்பற்றப்படும் என்பது எப்படி என்பதும் ஹதீஸிலேயே தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த அறிவு என்பது மார்க்கத்தை முறையாக கற்ற உலமாக்களிடம் இருக்கும். அந்த உலமாக்களை மரணிக்கச் செய்வதன் மூலம்தான் இந்த அறிவு கைப்பற்றப்படும். அது சிறிது சிறிதாக அறிவு குறைந்து சென்று இறுதியிலே அறிவிலே உறுதி பெற்ற ஒரு ஆலிம் கூட இல்லை என்றால் அதுதான் ஒட்டுமொத்தமாக அறிவு கைப்பற்றப்படுகின்ற நிலைமை. குர்ஆன் சுன்னா பற்றி தெளிவான அறிவுள்ள ஒரு ஆலிம் கூட இல்லாத ஒரு சமூகம் இருக்கும் என்றால் அவர்கள் மடையர்களை தலைவர்களாக எடுத்துக் கொள்வார்கள். அறிவில்லாமல் அவர்களிடம் கேட்கப்படுகின்ற மார்க்க கேள்விகளுக்கு பதில் வழங்கி தாமும் வழிகட்டு பிறரையும் வழிகெடுப்பார்கள் என்று நபி அவர்கள் எச்சரித்தார்கள். இரண்டாவது வகையான அறிவு உலகிலே விஞ்ஞான துறையிலே மனிதன் கொடிகட்டி பறக்கின்றான். புதிய புதிய பல்வேறு விடயங்களை கண்டுபிடிக்கின்றான். படைத்தவனை மறக்காத வரையில் அல்லது ஏற்கனவே சொல்லப்பட்ட அல்லாஹ்விடம் அறிவாக கருதப்படுகின்ற இஸ்லாத்தை ஏற்று அதிலிருந்து மரணிப்பதற்கு அவசியமான அறிவு என்பது, அந்த அறிவோடு முரண்படாத வரையிலே அதனை மறுக்காத வரையில் உலகிலே எமக்கு தேவையான அறிவுகளை வளர்த்துக் கொள்வதை இஸ்லாம் தூண்டுகின்றது. ஆனால் நன்றாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம், அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்கு அவனால் வழங்கப்பட்ட அறிவாகிய குர்ஆன் சுன்னா என்ற அறிவை பெற்று நேர்வழியிலே நடக்காத ஒருவன் உலகிலே இரண்டாவது வகையான எந்த அறிவை பெற்றாலும் மரணத்தின் பின்னர் அந்த அறிவின் மூலம் அவனுக்கு எந்த இலாபமும் கிடைக்காது. மரணிக்கின்ற அவனை மண்ணிலே புதைப்பது போன்று அவனோடு அந்த அறிவும் புதைக்கப்பட்டு விடும். எனவே அல்லாஹ் நபி மூலம் சொல்லுகின்ற இந்த அல்லாஹ்வுடைய நேர்வழி பற்றிய அறிவு என்பது, இதுதான் கட்டாயம் எம்மிலே ஒவ்வொருவரும் பெற வேண்டியதாகும். ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் இதனை எட்டி வைக்க கடமைப்பட்ட எமது சமூகம், எமது சமூகத்தில் கூட நபி அவர்கள் கூறியது போன்று இந்த அறிவு குறைந்துவிட்ட நிலையை பார்க்கின்றோம். எனவே தப்பும் தவறுமாக இஸ்லாம் என நினைத்து வழிகேட்டிலே நடந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். இது மறுமை நாளின் அடையாளம் என்று நபி அவர்கள் கூறினார்கள். எனவே கண்டிப்பாக இந்த ஹதீஸின் மூலம் எம்மை சீர்திருத்திக் கொள்ள வேண்டிய முக்கிய விடயம், அல்லாஹ் வழங்கிய வகையாகிய குர்ஆன் சுன்னாவை படிக்க வேண்டும், அதனை கற்றறிந்த உலமாக்களை உருவாக்க வேண்டும், அந்த உலமாக்கள் இந்த வகையை கொண்டு வழங்குகின்ற தீர்ப்பின்படி நடப்பது, இந்த அறிவை பேணிக் கொள்ள வேண்டும். ஆனால் மறுமை நாள் நெருங்குகின்ற போது இந்த அறிவு குறைந்து செல்லும் என்ற ஒரு எச்சரிக்கையை நபி அவர்கள் கூறினார்கள். மூன்றாவது விடயம், ஃபித்னாக்கள் தோன்றும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். பொதுவாக இஸ்லாம் மனித சமூகத்திற்கு சிறப்பான உலக வாழ்க்கைக்கும் வழிகாட்டுகின்றது. நல்ல மனிதர்கள் மனித சமூகத்திலே இருக்க வேண்டிய நட்பண்புகளை அடையாளம் கண்டுதான் இருக்கின்றார்கள்.
ஆனால் கெட்டவர்களின் சூழ்ச்சிகள் காரணமாக, அதிகமானவர்கள் மோசமான செயல்களை செய்வதன் காரணமாக மனித சமூகம் எல்லா வகையிலும் பிரச்சினையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது. அதில் ஒரு விடயம்தான், ஆண் பெண் உறவு என்பது அது முறைப்படி அது ஒழுங்குபடுத்தப்பட்ட விதத்திலே இருக்கும் வரைக்கும் தான் ஒரு சமூகம் சிறப்பாக செயற்படும் என்பது மனித சமூகமே அறிந்த உண்மையாகும். அதற்கு மாற்றமான முறையாகிய விபச்சாரம் என்பது இன்று திட்டமிடப்பட்டு விபச்சாரத்திற்கு அனைத்து வாசல்களும் திறக்கப்பட்டு அது தூண்டப்பட்டு மனித சமூகம் சீரழிந்து கொண்டிருக்கின்றது. இதே ஹதீஸின் மற்றொரு அறிவிப்பிலே நபி அவர்கள் சொன்னார்கள், விபச்சாரம் பெருகிவிடும் என்று சொன்னார்கள். மனித சமூகம் வெட்கம் மானம் மரியாதையை இழந்து விபச்சாரம் என்பது ஒரு சர்வசாதாரணமாக ஆகுமாக்கப்பட்ட ஒரு சிறப்பான செயல் போன்று செய்கின்ற நிலை தோன்றும் என்று நபி அவர்கள் விபரித்தார்கள். அதுதான் இன்று நாம் நடைமுறையிலே காணுகின்றோம். விபச்சாரம் என்பது மனித சமூகத்திற்கு பொருத்தமானதல்ல என்பதை சிறந்த தெளிவான சிந்தனையுடைய மனிதர்கள் கூட அறிந்து வைத்திருக்கின்றார்கள். ஆனால் கை சேதம் இவ்வாறு தலைவர்களாலும் வழிகாட்டிகளாலும் விபச்சாரத்திற்கான வாசல்கள் திறக்கப்பட்ட நிலையிலே விபச்சாரம் அதிகரிப்பதென்பது மர்மை நாளின் அடையாளம் என கூறுவதன் மூலம் அது பற்றி நபி அவர்கள் எச்சரித்தார்கள். அதேபோன்ற மற்றொரு பண்பு, ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது பொதுவான மனித இனத்திற்கு அவசியமான ஒரு நட்பண்பாகும். ஆனால் மனிதர்கள் தங்களுடைய தேவை போக அதுபோன்ற ஆயிரம் மடங்கு தங்களிடம் இருந்தாலும் கூட இன்னும் தீய வழிகளிலே முறை தவறி உலக சொத்துக்களை சேகரிப்பதில் ஆர்வமுடையவர்களாக இருப்பார்கள். ஏனையவர்களுக்கு உதவி செய்கின்ற மனப்பான்மை வெகுவாக குறைந்திருக்கும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். கஞ்சத்தனம் பேராசை இது மனிதர்களிலே அதிகரிக்கும். இதுவும் மர்மையின் அடையாளம் என்று மனிதர்களுக்கு இருக்க வேண்டிய பண்பு இழந்து ஒரு தீய பண்பு பரவி விடுவதை நபி அவர்கள் எச்சரித்தார்கள். இறுதியாக ஒரு விடயம் சொன்னார்கள், அதுதான் ஹர்ஜ் அதிகரிக்கும் என்று நபி அவர்கள் கூறினார்கள். ஹர்ஜ் என்றால் என்ன என்று கேட்டபோது கொலை என்று நபி அவர்கள் கூறினார்கள். இதே நபி அவர்கள் இந்த மர்மை நாளின் அடையாளம் பற்றி விளக்கம் சொல்லும் போது, மனிதர்கள் கொல்லப்படுவார்கள், கொல்லப்படுகின்றவர்களுக்கு அவர்கள் ஏன் கொல்லப்பட்டார்கள் என்பது தெரிந்திருக்காது. அதேபோன்று அவர்களை கொலை செய்த கொலையாளிகளுக்கும் நாம் ஏன் அந்த மனிதர்களை கொலை செய்தோம் என்பதை அறிந்திருக்க மாட்டார்கள் என்ற விடயத்தை 1400 ஆண்டுகளுக்கு முன்னர் நேரடியாக இந்த காலத்திலே இருந்து கூறுவது போன்று வகி மூலம் பேசக்கூடிய நபி அவர்கள் கூறினார்கள். இன்று நூற்றுக்கணக்கான மனிதர்கள் ஒரு சில கெட்ட மனிதர்களின் சதி முயற்சியால் கெட்ட நபர்களை பயன்படுத்தி மனிதர்கள் அநியாயமாக கொலை செய்யப்படுகின்றார்கள், நூற்றுக்கணக்கிலே கொலை செய்யப்படுகின்றார்கள். இத்தகைய திட்டங்களை தீட்டக்கூடியவர்கள் வெறுமனே தங்களுடைய சுகபோக வாழ்க்கைக்காக குறுகிய மனப்பான்மையோடு மனித சமூகத்தின் நூற்றுக்கணக்கான மனிதர்களை ஒவ்வொரு சம்பவத்திலும் கொன்று குவிக்கின்றார்கள். இது நடக்கும் என்பதைத்தான் படைத்த அல்லாஹ் நபி அவர்களுக்கு சொல்லி நபி அவர்கள் எச்சரித்தார்கள். இது ஒரு சில குறிப்பிட்டவர்கள் தங்களுடைய சுய இலாபங்களுக்காக இறுதி நாள் நெருங்குகின்ற போது இறுதி நாளின் ஒரு அடையாளமாக மனிதர்களை கொலை செய்வார்கள், குறிப்பிட்ட ஒரு சாராரை பயன்படுத்தி அவர்களுக்கு பணம் வழங்குவதன் மூலமோ அல்லது அவர்களுடைய அற்ப ஆசையை நிறைவேற்றுவதன் மூலம் மனிதர்களை கொலை செய்யும்படி தூண்டுவார்கள். இதனைத்தான் நபி அவர்கள் கூறுகின்றார்கள், கொலை செய்தவர்களுக்கும் தெரியாது அந்த மனிதர்களை ஏன் கொலை செய்கின்றோம் என்று. இவர்களுக்கு பணமோ இவர்கள் எதிர்பார்க்கின்ற விடயம் கிடைக்கின்றது, மக்களை கொலை செய்கின்றார்கள். கொலை செய்யப்பட்ட அந்த அப்பாவிகள் எம்மை ஏன் கொல்லுகின்றார்கள் என்பதை கூட புரிந்திருக்க மாட்டார்கள் என்று நபி அவர்களே விளக்கம் சொல்லிவிட்டார்கள். இஸ்லாம் என்ற படைத்தவனால் வழங்கப்பட்ட வாழ்க்கை முறையை மனித சமூகம் பின்பற்றாமல் குறைந்தது உலகிலாவது மனித சமூகம் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. இஸ்லாம் என்பதை கடைபிடித்து மரணிக்கும் வரைக்கும் ஒரு முஸ்லிம் சமூகமாக மனிதர்கள் மாறிவிட்டால் இந்த உலக வாழ்வும் நிச்சயமாக சிறப்பானதாக அமையும். எனவே இவற்றை தூண்டக்கூடிய விதத்திலே இவற்றிற்கு வழிகாட்டும் விதத்திலே
இந்த மர்மை நாளின் அடையாளங்கள். கருமித்தனம் பரவலாக காணப்படும், நாம் அதனை கைவிட்டு விட வேண்டும், தாராளமாக மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதேபோன்று ஜினா உட்பட, விபச்சாரம் உட்பட பெரும் பாவங்களிலிருந்து தவிர்ந்தவர்களாக நடக்கின்ற சமூகம்தான் இஸ்லாமிய சமூகமாக இருக்கும். அனைத்திற்கும் மேலாக மனிதர்களை அநியாயமாக கொலை செய்வதென்பது, எவ்வளவு பெரிய பணத்தொகை வழங்கப்பட்டாலும் பட்டம் பதவி வழங்கப்பட்டாலும் மனிதர்களை அநீதமாக கொலை செய்வதென்பது, ஒரே ஒரு மனிதனை கொலை செய்தால் கூட ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் அது அழிப்பது போன்றது என்று இஸ்லாம் வழிகாட்டுகின்றது. எனவே சுருக்கம் என்னவென்றால், இத்தகைய பெரும் பாவங்கள் மறுமை நாள் நெருங்கும் போது மனிதர்களிலே அதிகமாக ஏற்படும். நல்ல மனிதர்கள், புத்திசாலி மனிதர்கள், அறிவு பெற்ற மனிதர்கள் படைத்தவனின் வழிகாட்டலை பின்பற்றி பிறருக்கு முன்மாதிரியான ஒரு சிறப்பான ஒரு சமூகமாக மாற வேண்டும் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நாம் படிப்பினை பெறக்கூடியதாக இருக்கின்றது. அத்தகைய ஒரு சிறந்த ஒரு சமூகத்தை அல்லாஹ் தோற்றுவிப்பதன் மூலம் மனித சமூகத்தின் சிறப்பிற்கு வழிவகுப்பானாக. இத்தகைய கெட்ட காரியங்களிலிருந்து நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும், எச்சரிக்கை அடைய வேண்டும் என்பதையே இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுகின்றது.